வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. என்னடா இந்த கெட்ட பிள்ளை இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. நேற்று பண்ண சம்பவம் அந்த மாதிரியான ஒரு சம்பவம், நேற்று போயிட்டு வந்து இருந்தது வேற மாதிரியான ஒரு வைப்பில் இருந்துட்டு இருக்கேன். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு வெற்றி கொள்கை திருவிழா வந்து சிறப்பாக எனக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு விக்கிரவாண்டியில் வி சாலையில். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 2 weeks்க்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருப்பேன், தளபதி விஜய் வந்து என்னென்ன பேச போகிறாரு, என்னென்ன கொள்கையை சொல்ல போகிறாரு, கொள்கை தலைவர்கள் வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நண்பா வந்து நேற்று நடந்திருக்கு. ஸோ அதே தான் தளபதி விஜயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறந்தாமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு மெயினாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், தலைவர் படத்தில் சொல்லுவார்ல சந்தானம், என்ன மொத்தமாக மாதிரி வேற ஆளாக வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது நடந்துச்சு. ஏன்னா இத்தனை நாளாக தளபதி விஜயை வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்ம வேறு மாதிரி பார்த்துட்டு, ஐ மீன் ஸ்க்ரீனில் அந்த மாஸ் டைலாக்ஸ், எலிவேஷன்ஸு, எமோஷனல் டைலாக்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இது டோட்டலாகவே வேறங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக சொல்லுவார், அதுவே நேற்று அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்பீச் ரொம்ப ஃபயராக இருக்கும், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த விஜய் தானே அப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தாங்க நேற்று வேறு லெவல் சம்பவங்க. லெஃப்ட்டுக்கும் அடி, ரைட்டுக்கும் அடி, ஏ டீமுக்கும் அடி, பி டீமுக்கும் அடி, எல்லா டீமுக்குமே செம்மையாக அடி அடிச்சு விட்டார். அந்த மாதிரியான ஒரு வைப்பில் வந்து நான் இன்னும் இருந்துகிட்ருக்கேன். அங்கேருந்து மேசிவ் க்ரௌடு ஆல்மோஸ்ட் 2 lakhs பீப்புள்ஸ்க்கு மேலே வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கணிக்கப்படுது. ப்ளஸ் ஃபுல் டிராஃபிக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 கார்ஸ் பார்க்கிங், ஃபுல்லாமே ஃபுல்லு, எல்லாமே ஃபுல்லுங்க. ஒரு வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு இந்த விக்கிரவாண்டி மாநாடு. தளபதி விஜய் வந்து சொல்லிட்டார் அந்த கட்சி எதுக்கு ஆரம்பித்தேன், அதோட கொள்கை என்ன, கொள்கை தலைவர்கள் யார் யார், என்னென்ன அந்த கொடிக்கான மீனிங் எல்லாமே சொல்லிட்டார். பட் இருந்தாலுமே அவர் மாதிரி ஒரு சாயம் பூசப்பட்டுச்சு. இவர் வந்து ஒரு பி டீமாக இருப்பார், ஏ டீமாக இருப்பான்னு சொல்லிட்டு. நான் எந்த ரெண்டு டீமுமே கிடையாது, எல்லாருக்குமே நான் எதிரானவன் தான். எல்லா யார் யார் மக்கள் வந்து பிளவுவாத அரசியல் வச்சு பண்ணுறாங்களோ, யார் யாரும் மக்களை பிரிக்கிறாங்களோ, எந்தெந்த அரசியல் கட்சிகள், எந்தெந்த அரசியல்வாதிகள் வந்து ஊழல் பண்ணுறாங்களோ, எல்லாருக்குமே நான் ஆப்போசிட் தான், நான் என்றைக்கும் மக்கள் பக்கம்தான் சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த கலீஜான பாலிடிக்ஸ் பண்ணுறது நான் வரல, டீசன்ட் அட்டாக், டீசன்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்டான கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எந்த இடத்துலையும் பிசிறு தட்டாமல் செம்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான விஷயம் பார்த்திங்கன்னா, அவர் சிஸ்டர் பற்றி ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விஷயம் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா, அவர் வந்து அவர் பிகினிங் ஆஃப் சினிமாவுக்கு வரப்போ அவர் கேலி கிண்டல்கள் பண்ண விஷயங்கள், இந்த மூஞ்சி இதெல்லாம் நடிக்க வரணுமான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களாக இருக்கும், அதெல்லாம் வச்சு ஒரு மாதம் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தா இருப்பாரு. என்னோட கரியரில் உச்சத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் ஒரு செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் கவுடும் பதில், செம்மையான ஒரு வைப்புன்னு சொல்லலாம் அந்த விக்கிரவாண்டி மாநாடுன்னு சொல்லிட்டு. முதல் மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக, ஒரு வெற்றி கொள்கை திருவிழா வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பராக பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தளபதினாலே ஆப்போசிட் ஹேட்டர்ஸு, ஹேட்டர்ஸ்னால் யார் யார், வேறு கட்சியில் உள்ளவங்க, வேறு ஆக்டர்ஸ் ஃபேன்ஸு, இந்த மாதிரியாக உள்ளவங்க. பட் தளபதி அவங்களுக்குலாம் ஒரு நெத்தியடியாக வேறு மாதிரியான ரிப்ளை சம்பவம் கொடுத்துட்டாரு. ஸோ அவங்க எல்லாருமே அமைதியாக இருக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஆக்டர் ஃபேன்ஸ் அவங்க சொல்கிறாங்க, அவங்க பல பேர் வந்து பாலிடிக்ஸ் வரேன்னு சொல்லிட்டு வரல, வந்தவங்களும் ஒன்றும் பண்ணல, சில பேர் வராமல் இன்னும் கதறிட்டுருக்காங்க, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ரெண்டாவது, இந்த கட்சிகள், அது மற்ற கட்சி ஓகேங்களா, அவங்க வந்து சும்மா அவரோட வந்தாலே அந்த பயம் வந்து ஆக்சுவல் நல்லாவே தெரியுது. அவர் கட்சி ஆரம்பித்த படத்தில் வசனங்கள் பேசும்போது நிறைய தெரிஞ்சு, பட் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கதறல் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ உச்சக்கட்டத்தில் தொடங்கி போயிடுச்சு. அது கேட்குறதுக்கு பார்த்து ரொம்ப ரொம்ப அந்த எஸ்ஏ சூர்யா மோடில் தான் போயிட்டு அந்த ஸ்பைடர் படத்தில் வர மாதிரி காதல் அப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் அந்த கதறல் சத்தம் தான் கேட்டுட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாற்று சக்தியாக கண்டிப்பாக தமிழக அரசியலில் வருவார். 2026 ஒரு ட்ரையல் பார்த்துட்டு 31 டெஃபினட்டாக இவர் தாங்க சிஎம். இந்த வேகத்தோடு ஃபாஸ்ட்டாக வேகத்தோடு போனார் அப்படின்னா இவர் தான் டெஃபினட்டாக முதலமைச்சராக வர்றதுக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரு நபர் தான். ஏன்னா சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பாலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும், இல்லை வந்து ஏற்கனவே ஒரு கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சினிமா பாலிடிக்ஸுக்கு வருவாங்க, இந்த ஏ டீம் பி டீம் மாதிரி. பட்
செப்பரேட்டாக வந்தவங்க வந்து ரெண்டு பேர் தான். ஒன்று வந்து கேப்டன் விஜயகாந்த், இன்னொன்று வந்து தளபதி விஜய். இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் சினிமாவுக்குள்ளே வந்து வேறு கொள்கைகளை எடுத்து மக்களுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால தான் அவரால் பெரிய அவனால் அரசியல் வந்து ஜொலிக்க முடியல. பட் இருந்த வரைக்கும் அவர் வந்து டாப்பில் தான் இருந்தார். அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். என்ன சம்பவம் பண்ணாலும் அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அது ஒரு காலம். பட் தளபதி விஜய் வந்து அப்படி கிடையாதுங்க. தளபதி விஜய் வந்து ஹெல்த்து வெல்த்து எல்லாமே அவருக்கு வந்து நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக 26ல ஒரு ட்ரையல் பார்த்துட்டு நிறையா ஒரு ஓட் பர்சன்டேஜ் ஷேர் வச்சுட்டு 2031ல கண்டிப்பாக இவர் வந்து ரைட் கேண்டிடேட் ஃபார் சீஃப் மினிஸ்டர். ஸோ ஆக்டர் டேர்ன் டு பி எ பொலிட்டீஷியன் வந்து டெஃபினட்டாக இவர் வந்து நல்லா ஜொலிப்பார் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ பொறுத்துங்கிறப்ப உங்களுக்கு கருத்துக்களும் மறந்தாமல் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறந்தாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹேட்டர்ஸ் பாவம், மற்ற கட்சியினர் பாவம். ஸோ ஏன்னா இது தளபதியில் ஆட்டம். ஏன்னா அவர் சொன்னார் நான் வரேன் அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் அதிர்ஞ்சு அப்படியே அந்த க்ரௌடுக்கு வந்துடும். ஸோ வேறு லெவலான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த கொள்கை தலைவர்கள் செக்குலர் சோஷியலிசம், ஸோ இந்த மாதிரியான நிறைய ஐடியாலஜிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய இந்த பாடல்கள் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ட்விட்டரில் அப்டேட் பண்ணி இந்த மாதிரி இந்த பாடல்கள் கட்சியோட ஐடியாலஜி பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவர் தனியாக அந்த ஏன் அந்த தலைவர்கள் வந்து நான் தேர்ந்தெடுத்தேன் கொள்கை தலைவர்கள்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஏவிஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. ப்ளஸ் தமிழ் பெண்கள் உமன்ஸை எம்பவர் பண்ணுற மாதிரி அந்த கட்சியினர் கட்சி முத முத கட்சி இந்த கட்சி தான். கொள்கை தலைவர்களாக யாருமே இன்ன வரைக்கும் உமன்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணவே கிடையாது தமிழ்நாடு தமிழக அரசியலில். முதன் முதலாக வேலு நாச்சியார் அஞ்சலி அம்மா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் வந்து ஒரு பெரிய ஒரு மேசிவான ஒரு சேஞ்ச் கொண்டாந்துருக்காரு. ஸோ உமன்ஸ் வந்து பாலிடிக்ஸும் வரணும். ப்ளஸ் அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட்டும் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் அதுக்கேற்ற அவ்வளோ கட்சியில் முக்கிய பொறுப்பாகவே ஒரு உமன் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய ஹைலைட்டான விஷயம் கூட. ஏன்னா எந்த கட்சியும் நேரமே இது பண்ண மாட்டாங்க மெயினாக. ஏன்னா அரசியல்னால் ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு இது டாக்ஸ் இருந்துச்சு. பட் வந்து இவர் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்ப்போன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஸோ கதறவங்க கண்டிப்பாக கதறிக்கிட்டு இருக்க வேண்டியதான். முடிஞ்ச அந்த கமெண்டில் கூட கதறுங்க, தப்பு இல்லை.